Hi students, welcome to our PV Digital Classroom. Last class la nama supplementary paathom. Adoda topic name enna appadina Auli. Auli appindra oru supplementary da nama paathom. Adoda continuation da idu. Page number 104 la first paragraph da ipo nama paaka porom. Of course, Auli did not know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owly's throat. Poyle's mother decided she had to be mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then with her left hand, she pressed open Owly's beak and shoved the foot down. In a second, Owly fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. Of course, Owly did not know what to do with it. அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு மீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவளிக்காக. அந்த மீட் வந்ததுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு வைக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது, அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா ஷி வாஸ் ஜஸ்ட் அ பேபி, அது வந்து ஒரு குட்டி, அதனால் அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இஃப் த மதர் அவுல் ஹேட் பீன் தர், ஷி வுட் ஹாவ் ஸ்டோப் தன் த மீட் அண்ட் ஷோட் இட் டவுன் அவுலீஸ் த்ராட். ஒருவேளை அவங்க அம்மா மதர் இருந்ததுன்னா, மதர் அவுல் இங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம், அதோட அந்த மீட்டை எடுத்து அதை சாஃப்டன், ரொம்ப சாஃப்டாக நசுக்கி அதை என்ன பண்ணியிருக்கோம், அதோட த்ராட்டில் தள்ளியிருக்கும், வச்சு விட்டுருக்கும் இல்லையா. அப்போ பாயல்ஸ் மதர் டிசைடட் ஷி ஹேட் டு பி மதர் ஆல். பாயலோட மதர் வந்து டிசைட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏன் வந்து இந்த குட்டிக்கு மதர் ஆவலாக இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த குட்டி அவளுக்கு நான் தான் மதராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஷி பிக்ட் அப் ஏ டைனி பிட் ஆஃப் மீட் வித் ஹேர் ரைட் ஹேண்ட் அண்ட் ஸ்குவஸ்ட் இட் அப் until it was soft. அவங்க என்ன பண்ணுறாங்க, she picked up a tiny bit of meat. கொஞ்சமாக மீட்டை எடுத்து அவங்களோட ரைட் ஹேண்டில் வச்சு ஸ்குவேஸ்ட், அப்படின்னா ஸ்குவேஸ்ட் அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணுறது, என்ன அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆக்கிறது, அது கையிலேயே நசுக்கி என்ன பண்ணுறது, சாஃப்ட் ஆக்கிறது. தென் வித் ஹேர் லெஃப்ட் ஹேண்ட் ஷீ ப்ரெஸ்ட் ஓப்பன் அவுலிஸ் பீக் அண்ட் ஷோட் த ஃபுட் டவுன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்டில் மீட்டை எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சாஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் அந்த அவுளியோட பீக், பீக்னா என்னது, அதோட அந்த வாயில் இருக்கும் இல்லையா, கொத்துறதுக்கு யூஸ் பண்ணு பார்த்தீங்களா, அதுதான் என்னது பீக். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த பீக், அதோட மவுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி ஷோட் த ஃபுட் டவுன். என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தொண்டைக்குள்ளே த்ராட்குள்ளே நகர்த்தி விடுறாங்க. இன் எ செகண்ட் அவுளி ஃபெல் ஆஃப் ஹர் பர்ச் ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த cage. She lay on her back on the floor to floor of the cage with the feet up in the air. உடனே இன் அ செகண்ட், கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுது, அவுளி ஃபெல் ஆஃப் ஹர் பர்ச் ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ், அது என்ன பண்ணிடுது, அந்த கேஜுக்குள்ளேயே விழுந்துருது. She lay on her back on the floor of the cage with feet up in the air. அது எப்படி விழுதுன்னா, ரொம்ப மல்லாந்து விழுது, மல்லாக்க விழுது, அதோட கால்ல எங்கே இருக்கு, மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி அது விழுந்துருது. மாம், பாயல் கிரைட், யூ ஹாவ் கில்ட் ஹேர். பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி அகஸ்ட். ஹோ ஷி ஷேட், ஹோ வாட் ஹவ் ஐ டன், த புவர் லிட்டில் பேர்ட். ஆஃப்டர் பாயல் அண்ட் ஹேர் மதர் ஹேட் ஃபினிஷ்ட் க்ரையிங் அண்ட் ஹக்கிங் ஈச் அதர், தி ஸ்டார்டட் டாக்கிங் பிரேவ்லி அபவுட் வேர் டு பரி அவுளி. ஜஸ்ட் தென் அவுளி ஓப்பன்ட் ஒன் ஐ அண்ட் தென் த அதர். She got on to her feet and quietly climbed the perch. அந்த அவுளி என்ன பண்ணிடுச்சு, மல்லாந்து விழுந்ததுமே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அது டெத் ஆகிடுச்சு, இறந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. மாம், பாயல் கிரைட், யூ ஹாவ் கில்ட் ஹேர். பாயல் வந்து என்னன்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுறா, மாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அவுளியை கில் பண்ணிட்டீங்க, கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுறாங்க. பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி அகாஸ்ட். அகாஸ்ட் அப்படின்னா ரொம்ப திகைத்து, ரொம்ப பயந்து போய், சரியா ஹாஸ்னா என்னது, ரொம்ப அலறி அடிச்சுட்டு பயந்து போய்
அவங்களும் என்ன பண்ணுறாங்க, க்ரை பண்ணுறாங்க. ஹோ ஷீ ஷேட், ஹோ வாட் ஹாவ் ஐ டன், த புவர் லிட்டில் பேர்ட், நான் என்ன செஞ்சேன், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அழறாங்க. இங்கே புவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழை கிடையாது, புவர் அப்படின்னா ரொம்ப பாவமா, சரியா, பாவம் அப்படின்றது ஒருத்தர் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்கிற இல்லையா, அதோட மீனிங் தான் இங்கே புவர். ஆஃப்டர் பாயல் அண்ட் ஹேர் மதர் ஹேட் ஃபினிஷ்டு க்ரையிங் அண்ட் ஹக்கிங் ஈச் அதர், அவங்க என்ன பண்ணுறாங்க, பாயலும் அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்க, அழுது முடிச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் டாக்கிங் பிரேவ்லி அபவுட் வேர் டு பரி அவுலி, அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வேர் டு பரி அவுலி, நம்ம வந்து அவுளியை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பரி அப்படின்னா என்னது, புதைத்தல், புதைக்கிறது. ஜஸ்ட் தென் அவுலி ஓப்பன்ட் ஒன் ஐ அண்ட் தென் த அதர், உடனே என்ன பண்ணுறாங்க, அவுளி பார்க்குறாங்க. அவுளி வந்து என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒரு ஐயை ஓப்பன் பண்ணுது, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐயும் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஷீ காட் ஆன் ஹேர் ஃபீட் அண்ட் குவைட்லி கிளைம்பு த பர்ச், உடனே அது என்ன பண்ணிடுச்சு, அதோடய ஃபீட்டை காலை ஊனி எழுந்து என்ன பண்ணிடுச்சு, அதோடய பிளேஸில் போய் ஏறிக்குச்சு. பேர்ச் அப்படின்னா அதோட அது வந்து ஒரு, இப்போ பேர்டு நம்ம வளர்த்துறோம்னா அதோட கேஜ்குள்ளே அது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே நிற்கும் இல்லையா, அதுதான் அதோடய பிளேஸ், நிற்கிற இடம், உட்கார்ற இடம், அதுதான் என்னென்னு சொல்லுவோம், பேர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாயல் லேர்ன் லேட்டர் தட் ஃபாலிங் ஆன் ஹர் பேக் அண்ட் ப்ரிட்டண்டிங் டு பி டெட் வாஸ் அவுலிஸ் வே ஆஃப் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் அகைன்ஸ்ட் டேஞ்சர், நாட் தட் பாயல்ஸ் மதர் வாஸ் அ டேஞ்சர் டு அவுலி, but the baby owl did not know that then, so that was Owly's first day at home. அதாவது அது வந்து கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம்தான் வந்து பாயல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக்கிலலாம் படித்து ரெஃபர் பண்ணும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அவுளி வந்து என்ன பண்ணும், அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது டெட்டான மாதிரி நடிக்கும், டெத்தான மாதிரி என்ன பண்ணும், நடிக்கும், ப்ரிட்டண்டிங் அப்படின்னா நடிக்கிறது. அவுலிஸ் வே ஆஃப் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் அகைன்ஸ்ட் டேஞ்சர், அது வந்து அதோட அதுக்கு ப்ராப்ளம் வரும்போது அது அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அது என்ன பண்ணுமாம்மா, இறந்தது மாதிரி நடிக்குமா. டிஃபெண்டிங் அப்படின்னா பாதுகாத்துறது, ப்ரிட்டண்டிங் அப்படின்னா நடிக்கிறது. நாட் தட் பாயல்ஸ் மதர் வாஸ் அ டேஞ்சர் டு அவுலி, இதில் வந்து அவங்க மதர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மீட் எடுத்து அதுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது வந்து நேச்சராகவே என்ன பண்ணிருச்சு, அதான் அந்த பேபி அவள் வந்து நேச்சராகவே அதுக்கு அந்த ஹேபிட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த உடனே அந்த இதை மீட்டை கொடுத்த உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதுக்கு வந்து பயம் வந்துருச்சு, திடீர்னு அது மீட்டை சாப்பிடுவோம், அதுக்கு பயம் வந்து தான் என்ன பண்ணிருச்சு, இறந்த மாதிரி நடிச்சிருக்கு. ஸோ தட் வாஸ் அவுலிஸ் ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம், இது வந்து அவங்களால மறக்க முடியாத ஒரு மெமரி, ஃபஸ்ட்டு டே அட் ஹோம், அதான் ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கு, ஃபஸ்ட் டே அட் ஹோம், இது வந்து அவங்களால ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆமைகள்லாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்குவோம், அந்த மேலே இருக்க ஓடுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னோடனே அது இறந்தது மாதிரி நடிச்சிருக்கு. In the beginning, Owly had to be forced to eat. That was mom's job. But Owly soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owly found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This means lot of bitten fingers for Poyal and her mother. In the beginning, Owly had to be forced to eat. ஆரம்பத்தில் என்ன பண்ணிகிட்ருந்தாங்க, அவுளிக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருந்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், சாப்பிடல அப்படின்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி ஊட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்துருக்காங்க, அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் அதுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தட் வாஸ் மாம்ஸ் ஜாப், இது வந்து யாரோட வேலை அப்படின்னா பாயலோட மாம் ஜாப், பாயலோட மதர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க.
But Auli soon realized that if a hand come towards her, it mean food. Auli வந்து ரொம்ப சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணிக்கிச்சு. எப்படி ரியலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு ஹேண்ட் வந்து முன்னாடி வருது அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து நமக்கு ஃபுட்டு கொடுக்க தான் வருது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிச்சு. ஹேர் மவுத் வுட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் ஹேர் பீக் வுட் ஸ்னாப் அரவுண்ட் வாட் வாஸ் ஆஃபர்டு. அவங்க ஃபுட்டு கொண்டு வரும்போதே அது என்ன பண்ணிக்கணும், அதோட பீக்கை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கும், அதோடய மவுத்தை ஓப்பன் பண்ணி அவங்க கொடுக்கறத வந்து என்ன பண்ணிக்கும், வாங்கி சாப்பிட்ரும். Only Auli found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. அதால் என்ன பண்ண முடியல, ஒரு விஷயத்தை மட்டும் ரியலைஸ் பண்ண முடியல. சும்மா நம்ம ஹேண்டை கொண்டு போனாலே அது என்ன பண்ணிடும், ஃபுட்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடும், பிட் பண்ணிடும், கொத்திடும், கடிச்சு வச்சிடும். அதை ஒன்று மட்டும் அதால் என்ன பண்ண முடியல, ரியலைஸ் பண்ணிக்க முடியல. ஏன்னா அது ஒரு குட்டி, அது வந்து நம்ம ஹேண்டு முன்னாடி போகுது அப்படின்னா அது வந்து சாப்பாடு கொடுக்க தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுது, பிட் கடிச்சு வச்சிருது. திஸ் மென் லாட் ஆஃப் பிட்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார் போயல் அண்ட் ஹேர் மதர். இது வந்து கடிச்சு வச்சிருக்கு இல்லையா, அது வந்து எப்படி அவங்க அம்மாவோட ஹேண்ட்லேயும் பாயலோட ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்லாம் நிறைய இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கோம், இது கொத்தி வச்சுருக்க தழும்பெல்லாம் என்ன அவங்களோட ஹேண்டில் நிறைய இருக்கும். ரீடிங் அப் மோர் அபவுட் அவுல்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்ஸ். பாயல் டிஸ்கவர்ட் தட் அவுலி வாஸ் அ ஸ்பாட்டட் அவுலெட். ஷீ ஹேட் த டிபிக்கல் கிரே ப்ரௌன் கோட் ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட், த பேல் ஃபேஸ், எல்லோ ஐஸ் அண்ட் த ஒயிட் நெக் பேண்ட் விச் லுக் லைக் எ ரிபன், பாயல் டிசைடட். சூன் பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Auli began to eat by herself, Payal too could feed her. She loved the way Auli took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Auli fly away once she had grown bigger. But that meant that she had to learn to fly. To do that, Auli had to be in a closed room. Reading up more about owls and their habits, Payal discovered that Auli was a spotted owlet. அவ பாயல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவுளை பற்றி நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. அந்த புக்கில் என்னென்ன படிக்கிறாங்கன்னா, அவுல்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவுல்ஸ் இருக்குது, அதுக்குண்டான ஹேபிட்ஸு எல்லாம் வந்து அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஷீ ஹேட் த டிபிக்கல் கிரே ப்ரௌன் கோட் ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட், த பேல் ஃபேஸ், எல்லோ ஐஸ் அண்ட் த ஒயிட் நெக் பேண்ட் விச் லுக் லைக் எ ரிப்பன், பாயல் டிசைடட். அவங்க வந்து அதில் அந்த புக்கில் படித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவுல் அப்படின்னு அவுல் வந்து ஸ்பாட்டட் அவுலெட், அதாவது புள்ளி, அதோட உடம்பு மேலே என்ன இருக்கும், நிறைய புள்ளி ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா, கிரே ப்ரௌன் கோட்டை வந்து அது மேலே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட், அதோட பாடியில் என்ன இருக்குது, நிறைய ஒயிட் கலர் ஸ்பாட் இருக்குது. அதோடய ஃபேஸ் வந்து ரொம்ப வெளிர் நிறமாக இருக்குது. எல்லோ ஐஸ், அதோடய ஐஸ் எப்படி இருக்குது, ரொம்ப எல்லோவாக இருக்குது. அதோட நெக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயிட் கலரில் இருக்கான், நெக் பேண்ட் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கான். அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரிப்பன் மாதிரி இருக்குது. பாயல் டிசைடட், பாயல் வந்து இதுதான் வந்து ஸ்பாட்டட் அவுலட் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. சூன் பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவுளியை, அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், அதை வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபை இவங்க வாங்கிக்கிட்டாங்க. She saw that the cage was cleaned every day. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவுளி இருக்க கேஜ் கூண்டை வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஷீ ஃபில்டு த வாட்டர் பவுல், அதுக்கு வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவுளி பிகன் டு ஈட் பை ஹர் செல்ஃப், பாயட் டூ குட் ஃபீட் ஹேர். அவங்க வந்து ஒரு தடவை அந்த அவுளிக்கு என்ன பண்ணுறாங்க, மீட் கொடுக்குறாங்க, அது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி வந்து அவங்களே வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஷீ லவ்ட் த வே அவுளி டுக் எ பீஸ் ஆஃப் ரா மீட் ஃப்ரம் ஹேர் ஹேண்ட். அவங்களுக்கு வந்து
அவங்களோட ஹேண்டில் அவங்களோட கையால் அதுக்கு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டியூரிங் த டே பாயல் கெப்ட் த கேஜ் கவர்டு, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டே டைமில் அந்த கேஜை வந்து கவர் பண்ணிடுவாங்க. அவுல்ஸ் ஆர் நைட் பேர்ட்ஸ் ஸோ தே ஸ்லெப் டியூரிங் த டே. அவுல்ஸ் வந்து நைட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், முழிச்சிட்ருக்கோம். டே டைமில் என்ன பண்ணுவோம், அது தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கேஜ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கவர் பண்ணிடுவாங்க. நைட் டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துருவாங்க. அட் நைட் வென் அவுல்ஸ் ஆர் ஆக்டிவ் பாயல் டுக் ஆஃப் த கவர், அது வந்து நைட் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த கவரை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. தே ஹேட் டிசைடட் தட் தே வுட் லெட் அவுளி ஃப்ளை அவே ஒன்ஸ் ஷீ ஹேட் க்ரோன் பிக்கர். அவங்க அம்மாவும் பாயலும் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவுளி வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பெருசாகி அது ஃப்ளை பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அதை பறக்க விட்டுறலாம், ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் தட் மீன் தட் ஷீ ஹேட் டு லேர்ன் டு ஃப்ளை. ஆனால் அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், பறக்க தெரிஞ்சிருக்கணும். அது அவங்க அம்மா கூட இருந்திருந்தால் அது பறக்க கற்றுக்கும். இது வந்து இப்போது தனியாக தான் இருக்குது கேஜில், அதனால் அது எப்படி பறக்கும். அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, டு டூ தட் அவுலி ஹேட் டு பி இன் ஏ க்ளோஸ்ட் ரூம், ஒரு ரூம்குள்ளே அதை விட்டுறலாம், அது என்ன பண்ணும், அப்போ தான் வந்து ஃப்ளை பண்ண கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சது. 104 பேஜ் நம்பரில் இந்த பார்ட் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.